ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவரோடு. ஒரு வசனத்தை படிப்போம். ஆதியாகமும் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. என்ன ஆண்டவர் தோல் உடையை பத்தி என்ன பேச போறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமே. இங்கே இங்கே போதுங்க, பைபிளில் கை நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டீங்க. ஆதியாகமத்தில் தான் பேசுகிறேன், இங்கே போட்டிருக்கு பாருங்க. இங்கே மீண்டும் படிப்போமா. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ராமன் சொல்லுவோமே, ராமன் சொல்லுவோமே, சத்தமா. இங்கே தேவன் ஆதாமுக்கு துணையாய் யாரை படைத்தார்? இங்கே கவனிங்க, யாரை படைத்தாங்க? ஏவாளை படைத்துட்டு ரெண்டு பேரும் என்ன சொல்ற, இந்த பூமி என்ன பண்ணுங்க, சுகந்திரிங்க, எங்கே வேணா போகலாம், என்ன வேணா சாப்பிடலாம், எந்த ஹோட்டல் வேணா சாப்பிடலாம், எந்த கடைக்கு வேணா போகலாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஹோட்டலுக்கு மட்டும் போகாத, இந்த வீட்டுக்கு மட்டும் போகாத, இந்த சாப்பாடு மட்டும் சாப்பிடாத, இது உனக்கு உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்ல, உடம்புக்கு ஆகுதுன்னு கூட சொல்ல, சாப்பிடாதுன்னு சொல்லிட்டார். இதுக்கு முன்பாக அதை சாப்பிட்டவங்களும் இப்படி தான் இருப்புன்னு சொல்லலை, அது என்ன இருக்குன்னு ஃபீட்பேக்கும் யாரும் கொடுக்கல. ஏன்னா முறதில் பிறந்ததே யார்? ஆதாம் ஏவாள். இவங்களுக்கு நிறைய கற்பனை இருக்காங்க, அந்த பக்கம் விளாட்றாங்க, போகிறாங்க, அந்த மரத்தை பார்க்கும் போதில் ஒரு வீட்டை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆதாம் நினைக்கிறான், என்னவா இருக்கும் இந்த மரத்தில், ஏன் கத்தர் வேணாம் சொன்னார், சரி சொல்லிட்டார் போயிட்டாம. ஏவாள் வந்து பார்த்தா பழம் நல்லா இருக்குமோ நினச்சி பார்க்குறேன், அப்பயும் இருந்தாலும் ஒரு மனம் வந்து திருப்தி அடையில கடந்து போயிட்டாங்க. இப்படியே பல நாள் போயினே இருக்கும் பொழுது இந்த சாத்தான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவன் பார்க்குறான், இவங்களை எப்படியாவது போட்டு தள்ளணுமே, இவங்க நல்லா தேவனோட பிள்ளையா சுற்றினே இருக்காங்களே, கீழ்படுகிறாங்களே, ஏதாவது பண்ணுமேட்டு என்ன பண்ணுறான். அன்றைக்கி அந்த ஆப்பிள் மேலே மெழுகுலாம் தடவி நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா, நல்லா ஆப்பிள் வாங்க மாட்டோம், மெழுகு தடவி இருக்க ஆப்பிள் தான் வாங்குவோம், அது டேஸ்ட்டே இருக்காது. அந்த மாதிரி மெழுகுலாம் தடவி அதை ஷைனிங் பண்ணி ஒரு ஆப்பிள் அப்படி மணிமணும் காட்டுறான். ஏவாளுக்கு ஆசையாக இருக்குது, சொல்கிறேன், இந்த ஆப்பிள் சாப்பிட்டா உனக்கு 6வது அறிவு உண்டாகும். எத்தனாவது அறிவு? 6வது அறிவு உண்டாகும். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, அவன் பொய் சொன்னானா உண்மை சொன்னானா சொல்லுங்களேன். இது சாப்பிட்டா வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, நன்மையும் தீமையும் அறியத்தக்கதாய் அந்த எண்ணங்கள் உனக்கு வரும்னு சொல்ற, அது உண்மையா பொய்யா? உண்மைன்றவன் கை தூக்குங்களேன், உண்மைதான். அப்ப சத்துரு என்ன செய்யல, பொய் சொல்லல, அவன் உண்மைதான் சொல்றான், ஆனால் ஆசையை தூண்டுறான். ராமன் சொல்லுவேன், என்னென்னா மீன் என்ன, ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இறக்கம் பண்ணுவாங்க, ஐயா காசு இல்லையா, அப்போ ஒரு திருடன் அவனை பேசிட்டு வருவாங்க, சொல்லுவாங்க நீ என்ன பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள்லாம் பார்த்துருக்கேன். அப்போ சொல்லுவான், அந்த ரவுடியை பார்த்து சொல்லுவான், நீ போய் அந்த வாரத்தில் இருக்க அந்த ஆளை ஏமாற்றி ஒரு 500 வாங்கிட்டு வா அப்படின்னா. இவன் போயிட்டு, ஐயா பசிக்குது, நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், கையில் காசு இல்லை, கொடுங்கண்ணா, இவ்வளோ இப்போ எரும மாடாக இருக்க போய் அப்படின்னு திட்டிட்டு போயிடுவான். எவ்வளோ பெரிய ரவுடியை, இவன் வந்துடுவான். அப்போ சொல்லுவான், நீ அவனை இறக்கத்தை பேசுன, அவன் ஆசையை தூண்டு அப்படின்னு. என்ன அண்ணன், உன் கையில் வாட்சி வச்சிருக்க எவ்வளோண்ணே, நான் 100 ரூபாய் பஜாரில் வாங்கினேன், அதை போய் நான் சொல்கிற மாதிரி சொல்லணும். அவன் போய் சொல்லுவான், இது சிங்கப்பூர்லேருந்து வந்த வாட்சி, இது 500,000 ரூபா போவோம், ஆனால் இன்றைக்கி கையில் காசு இல்லை, நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் கையில் ஒரு 500 ரூபா கொடுங்க போதும் அப்படின்னு. இவன் இதை பார்த்தவனையும் 500,000 ரூபா போகிறது சிங்கப்பூர் வாட்சி, சிங்கப்பூர்னாவே அதுவும் 500,000 ரூபா போனால் எங்கெங்கே போயிடுச்சு, நீ 500 ரூபான்னு உனக்கு இல்லை, ஆ 500 தர முடியாது, 400 தான் தர முடியும், அந்த வாட்ச் எவ்வளோ, வெறும் 100 ரூபா வாட்சு, 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போது இறக்க கேட்டால் ஒன்றும் கிடைக்காது. அங்கே போகும்போதெல்லாம் சத்துரு சொல்லுவோம், இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டு சொல்லியிருக்கோம். இவங்க எங்கள் தேவன் சொல்லிட்டார், இங்கே நன்மையும் தீமையும் அறியத்தக்கதாக ஒரு எண்ணங்கள் உனக்கு கத்திர கொடுப்பார் அப்படின்ற இந்த ஆசை தாங்க முடியல. பழமுன்னா பல பலனாக இருக்குது, டப்புன்னு தூக்கி வாங்கில போட்டுருச்சு.
போட்ட உடனே அவன் அந்த பிரச்சனைக்குள்ள மாட்டுறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவேமே. அதுதான் மனுஷனுக்கு ஆறாம் அறிவுன்னு சொல்லப்படும். அந்த ஆறாம் அறிவு முதலாவது இங்க யாரும் வேதத்தை பார்க்க வேணாம், என்ன வெளிப்பட்டுச்சு, எது சிந்தனையில் அவனுக்கு கொண்டு வந்தது? ஆ புரியுங்களா? எடுத்து படிங்க, ஆதி ஆகமம் 10:3. நம்ம வீட்டில் நல்லா இருக்கும் கணவர், நல்லா தான் இருப்பார், சம்பாரித்து கொடுத்துன்னு இருப்பார். பக்கத்து வீட்டு கணவர் அதிகமாக சம்பாதிக்கும் போது தான் உன் கணவர் நிர்வாணமாக தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவேமே. பக்கத்து வீட்டு மனைவி நல்லா இருக்கும் போது தான் உன் மனைவி எப்படி தெரியும், பாவமாக தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவேமே. நீ நல்லா படிப்ப, உன் பிள்ளை படித்தா போதும், ஏதோ மார்க் பிரச்சனை இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கூட பிறந்தவங்களோட பையன் பொண்ணு மார்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டு தான் தெரியும், உன் பிள்ளை நிர்வாணமாக இருக்கிறது. வராமன்னு சொல்லுவேமே. இதை சுட்டி காட்டுவது யார்? சத்ரு, நீ பாவி என்றும், நீ அழகில்லாதவன் என்றும், நீ அசிங்கமானவன் என்றும், சில பேர் கருப்பாக இருக்கிற, வெள்ளையாக இருக்கிற, நீ வேஸ்ட்டு, உனக்கு கல்யாணம் பண்ணது வேஸ்ட்டு, உன் கூட வாழ்வது வேஸ்ட்டு, இப்படின்னு நீ படைப்பில் இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லும் போது தான் மேக்கப் பண்ண தோணும். வராமேன்னு சொல்லுவேமே. அப்போ பார்த்துக்குங்க, நம்ம நல்லா இருக்கிறோம். நம்மளுக்கு ஆறாவது அறிவை கொடுத்தது யார்? ஆறாவது அறிவு தான், அது உணர்வை கொடுத்து சத்துரு. வராமேன்னு சொல்லுவேமே. ஒரு நல்ல வேலையில் இருப்ப, வேலையில் ஒன்றும் இருக்காது, உணர்த்தவன் ஜாயின் பண்ணுவான், இதெல்லாம் ஒரு கம்பெனியா, இதெல்லாம் ஒரு கம்பெனியா, அந்த கம்பெனியில் அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இங்கே இருப்பான், நம்ம வேலையை விட்டு போயிடுவோம். வராமேன்னு சொல்லுவேமே. மாமியார் நல்லா தான் கவனிப்பாங்க, ஐயோ அந்த மாமியார் மோசமானது, பார்க்குறது அப்படி தான் நைஸாக பேசும், நம்பிடாதுன்னா பேசுறதெல்லாம் தப்பாக தரும், ஐயோ தப்பாக பேசுகிறாங்களா எப்படி பேசுகிறாங்கன்னு. ஒரு நாள் யதார்த்தமாக பேசுறது பெருசாக சண்டையை விடியும். ராமன் சொல்லுவேமே, ராமன் சொல்லுவேமே. இந்த 3666 பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை? அந்தி கிறிஸ்து 666, அது முதலாவது எங்கே ஆரம்பிச்சது சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனை ஆறாம் நாள் உண்டு பண்ணினார். ராமன் சொல்லுவேமே. ரெண்டாவது பாவம் செய்யும் போது ஆறாவது அறிவு உண்டாக ஆரம்பிச்சு. ஏன் விலங்குக்கு ஏன் பாவம் செய்யலைன்னா, அதுக்கு நன்மை தீமைன்னு, நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேனா போடலையா, நான் அழகாக இருக்கேனா அழகாக இல்லையா, சாப்பிட்டேன்னா சாப்பிடலையா, எனக்கு வீடு இருக்கா இல்லையா, வேலை இருக்கா இல்லையான்னு எந்த கவலையும் இல்லை. நம்ம மட்டும் சிந்திக்கிறோம், அவங்க செயின் நல்லா போட்டிருக்காங்க, அவங்க கனவு ரொம்ப வசதியாக இருப்பாரோ. ராமேன்னு சொல்லுவேன். நல்லா குண்டாக இருக்கார், மனைவி நல்லா சமைச்சு கொடுப்பாங்களோ. ராமேன்னு சொல்லுவேன். நம்ம நல்லா தான் கத்தர் வச்சிருப்பாரு. உன் வீடு வந்து வாடகை வீடு தெரிஞ்ச மாளிகை போல நல்லா சந்தோஷமா இருப்ப வாடகை வீட்டில், கூட பிறந்தவங்க யாராவது நோட்டீஸ் வைக்கட்டுமே புது வீடு கட்டியிருக்கோன்ட்டு. அன்னிலேருந்து இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? நீ நிர்வாணி என்று தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவேமே, ஒரு ஆமென் சொல்லுவேமே. இங்க தேவனுக்கு ஆச்சரியம், நீ எப்படி அதை செய்யலாம், நான் உனக்கு இவ்வளோத்தையும் கொடுத்தேன்னு எதை வேணான்னு சொல்றோமோ நம்ம அதில் தான் நோண்டி பார்ப்போம். இதை சாப்பிடாதுன்னா என்ன இருக்கும்? இந்த சேனலில் பார்க்குறது இந்த சேனலில் தான் பார்ப்போம், மொபைலோட மொபைல் தான் நுண்டுவோம். உண்மையாக சொல்கிறேன், இந்த பப்ஜின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதை விமர்சனம் பண்ணி தான் நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சு. அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு உள்ளே போய் தான் மாட்டிக்கணும். ரெண்டாவது ப்ளூ வேல்னு இதுக்கு முன்னாடி ஒரு கேம் ஒன்று வந்துச்சு, பார்க்குறவங்களாம் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க, தெரியும்ல, மீன் மாதிரி ஒரு கேம் இருக்கும், டிவிலெலாம் பேன் பண்ணாங்க, இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கேமில் வந்து அதிகமாக செத்துது எப்படின்னா, எவனும் ஒருத்தர் ரெண்டு பேர் செத்து போனான் அதை பார்த்துட்டு. இதை வந்து இந்த கேமில் பார்க்குறவங்க செத்துறவங்க விமர்சனம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்படி என்ன இருக்கணும் வாட்ச் பண்ண போனவங்க தான் நிறைய பேர் செத்து போனாங்க. வராமேன்னு சொல்லுமே. உன் வாழ்க்கை கத்தர் படைப்பில் அழகானது. வராமேன்னு சொல்லுமே. உன் பிள்ளைகள் அருமையானவர்கள், உன் குடும்பம் அழகானது, உன் வேலை அழகானது, உன் தேசம் அழகானது. யாரோ ஒருத்தர் உள்ள வந்து இது சரியில்லைன்னு சொல்கிறவங்களை என்ன பண்ணு, இவன் சாத்தான்றான்னு சொல்லு. சொல்லுங்கள் பக்கத்தில் கை பிடிச்சி, அவங்கள சொல்லாதீங்க, கை பிடிச்சி சொல்லுங்கள். உன்னை யாராவது டீமோட்டிவேட் பண்ணால் அவங்க சாத்தான்னு சொல்லுங்கள், கை பிடிச்சி சொல்லுங்களேன். யாராவது உன்னை வந்து நீ சரியில்லை அழகு இல்லைன்னா அவன் சாத்தான், உனக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னால் அவன் சாத்தான். ராமேன்னு சொல்லுவேமே.
இப்படி தேவன் வந்து நம்மளை படைச்சிட்டு எல்லாத்தையும் படைச்சிட்டு ரொம்ப துக்கப்பட்டார், சபிக்க ஆரம்பிச்சார். பொண்ணு நீ இப்படி ஆயிடணும், பையன் நீ இப்படி ஆயிடணும், நீ வேர்வை சிந்திதான் பொண்ணு நிலத்தை மண்ணால் பிறந்த, நீ நிலத்தை விழுந்துதான் என்ன பண்ணணும், நீ சாப்பிடணும், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஆனால் தேவனுக்கு பாவமாக இருந்தது. நான் படைக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைய நிர்வாணமாக நின்று கொண்டிருக்காங்க ஒரு ஆமேன் சொல்லுவேன். ஏன்னா உன் குறை நீ இது கூட நிர்மாணம் தான், ஆனால் நீ அதை பற்றி ஃபீல் பண்ணல, ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு ஆமேன் சொல்லுவேன். இப்போ உன்ட்ட கடனாக இருக்கிற வெக்கப்பட்டு போயிருக்க ஃபீல் பண்ணுறார் கத்தர். நீ ஃபீல் பண்ணுற இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்த, ஆனால் இப்போ தேவனுடைய பிள்ளை ஒரு ஆமேன் சொல்லுவேன். இப்போ நீ கடனோட அவமானத்தோடு இருக்க கத்தர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆறாவது நாள் அற்புதத்தை செய்து ஓய்ந்திருந்தவர் அதுக்கடுத்த படைப்பு எதுனா ஆடையை உருவாக்கினார் ஒரு ஆமேன் சொல்லுவேன். ஆறாம் நாளுக்கு அப்புறம் என்ன படைப்பு பண்ணுறாரு, ஒரு ட்ரெஸ்ஸு தான் முதலாக செய்கிறார். எந்த விலங்கு ஆடா மாடா இல்லை மானான்னு தெரியல, ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்கி கொடுக்குறார். ஒரு தோலை எடுத்து என் பிள்ளைங்க செடியில் போட்டு என்னன்னே தெரியாமல் அப்பாவியாக இருக்காங்க, என் பிள்ளை கடனோட அவமானத்தில் இருக்கா, வேலை இல்லாமல் அவமானத்தோடு இருக்கா, புடி ஒரு ஆட்டை ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கத்தர் உன் அவமானத்தை மாற்றுகிற தேவனாக இருக்க கரங்களை தட்டி கத்தர் மாதிரி சொல்லணும். நீ பாவம் செய்ததாக இருக்கலாம், ஆனால் நீ கத்தரோட பிள்ளை, உன் தேவைகளை கத்த செய்கிறவராக இருக்கிறார். நம்ம பாவம் செய்து தேவனை விட்டு பின்வாங்கி வந்திருந்தாலும் தேவன் ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறன்னு உன் தேடி வருகிறவராக இருக்கிறார். உன் பேர் சொல்லி அழைக்கிற தேவன், நம்ம பாவம் செய்து தினந்தோறும் வார்த்தை நிமித்தமாக செய்கையில் நிமித்தமாய் நம் பாவம் செய்து தேவனை விட்டு பின்வாங்கி போனாலும் கத்தர் உனக்காய் நீ வெக்கப்பட்டு இருக்கிற இடத்துல உனக்கு ஆடைகளை கொடுத்து உருவாக்குகிற தேவனாக இருக்கிற ராமேன் சொல்லுமே. எந்த இடத்துல வெக்கப்பட்டு அதே இடத்துல உன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீ அவமானமாரி நீ ட்ரெஸ்ஸே போடாதுன்னு சொல்ல, ஐயோ என் பிள்ளைங்க அவமானப்படுறான், இருந்தாலும் பாவம் செஞ்ச உன உன சபிச்சிட்டேன், இருந்தாலும் என்ன பண்ணல, நீ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலப்பான்னு கத்த சொல்ற ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது சொல்லுவோமா, அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் கரங்களை தட்டி பிரகாசமடைகின்றேன் கரங்களை தட்டி கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டை கரங்களை தட்டி சொல்லுங்களேன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன இடுக்கண் விடுவிக்கின்றீ இறுதி வரை நடத்தி செல்வியே 3:11 படிங்க. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? கத்த சொல்ற நான் படைச்ச படைப்புப்பா, நீ அசிங்கன்னு உன்ன சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? உன் புள்ள சரியில்லைன்னு சொல்றதுக்கு அதிகாரம் யாருக்கு உண்டு? நீ வேலையில்லைன்னு சொல்லுவதற்கு உனக்கு அதிகாரத்தை யாரு கொடுத்த? உன் கை குறுகினதா இருக்குன்னு சொன்னது யார் என்று கத்தர் கேட்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கத்தர் உன்னை தலைகளை உயர்த்துகிறவரா இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுமே. திருப்பி 3:21 படிங்க. உடனே கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி ஒரு தோல் உடையை கர்த்தர் உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமே. நீ எந்தெந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கியோ உன்னை பாதுகாக்க கர்த்தர் இந்த நாள் வருகிறவரா இருக்க ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை எடுத்து சொல்லுங்க, நான் பாவிதான் சொல்லுங்களேன், நான் பாவி ஆண்டவர், நான் ஒளிந்துன்னு இருக்கேன்,
கடத்தினாலும் என் வார்த்தையினாலும் ஆண்டவரே நான் ஒளிந்திருக்கேன், அவமானத்தில் ஒளிந்திருக்கிறேன், என்னை பாதுகாக்கிற தேவ நீர் சொல்லுங்களேன், எனக்கு ஒரு ஆடையை உண்டு பண்ணி, எனக்காக ஒரு தோல் ஆடை உண்டு பண்ணி என்னை பாதுகாக்கிற தேவன் சொல்லி ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் இந்த நாள் செய்கிறவராக இருக்கிறேன். ரெண்டாவது காரியம், யாரோடு அழுகுரல் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட வரும் நிறைய. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், யார் இருந்தாகார்? ஆபிரகாமோட ரெண்டாவது மனைவி. எப்படி வந்தாங்க அந்த மனைவி? தேவன் சொல்றாரு, உனக்கு நான் வானத்து நட்சத்திரம் போல் சங்கதியில் உருவாக்குவேன், ஆனால் ஒரு வயசுல ஒரு புல்லு என்ன சொல்லுவாங்களே, ஒரு புல்லு பூண்டு, அந்த மாதிரி உண்மையா புல்லு பூண்டு முளைச்சாதான் சூப்பரா இருக்கும். எதுவும் முளைக்கலன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? வேலைக்காரி என்ன பண்ணிட்டாங்க? கத்த சொன்னது நடக்கும், சார் வேலைக்காரங்களும் ஒரு சங்கதியை உருவாக்கலாம், எனக்கு தான், நான் தான் மலடி, நான் என்ன பண்ணுவோம், குழந்தைய குப்பத்துக்குவதற்கு ஒரு வேலைக்காரியை கொடுப்பணும். வேலைக்காரி என்ன பண்ணுவோம், இஸ்மவேலுன்னு ஒரு குழந்தைய கத்தர் பிறக்கிறார். இதை பெத்த உடனே சாரால் கர்ப்பமாகற, ஒரு ஆமென் சொல்லுவேன், சாரால் கர்ப்பமாகின உடனே குழந்தை பிறக்கிறாங்க, யார் அவன் பேர்? ஈசாக்கு. இப்போ யார் மேலே பார்த்து போகாமல் வருது? ஐயோ, நம்மளுக்கு வாரிசு வந்துச்சு, சொத்து பத்துக்கெல்லாம் நம்மளுக்கு வாரிசு வந்துச்சு, இந்த புள்ள பெருசாகி கணவனை பங்கு போட ஆரம்பிச்சதுன்னா ஆபிராம கூப்பிட்டு, ஆபிராம ஐயா அந்த பொண்ணை அமுச்சு விட்ருங்களேன். இவருக்கு மனசு கஷ்டமாகுது, துக்கத்தோடு அந்த கூடாரத்தோட்டு வெளியே வர்றாரு. தேவன் பேசுகிறாரு, அவன் மனைவி சொல்கிறத போல் அதை அமுச்சு வை அப்படின்னு. கத்த சொல்லிட்டா இவன் என்ன பண்ண, உடனே கீழ்ப்படி ஆரம்பித்தான். உடனே நம்ம குடிக்க ஒரு பாட்டில் மினரல் வாட்டர் கொடுத்து, சாப்பிட ஒரு பீஸா பர்கரை கையில் கொடுத்து, நீ போயிட்டு வாமா அப்படின்னு. போகிற வழியில் அந்த காலத்துலலாம் இங்கெல்லாம் ஒரு நிறைய கேன்டீன் கையேந்தி பவுனில் இருக்கு, அங்கெல்லாம் எதாவது இருக்குமா? ஒன்றும் இல்லை, கையேந்திட்டு போகிறாங்க. அந்த புள்ளை குடிப்பதற்கு ஒரு தண்ணி இல்லை, வறண்ட நிலம், ஐயோ கைவிடப்பட்டு நிற்கிறேனேன்னு சொல்லி அழுகுறா. அங்கே எதாவது தண்ணி கிடைக்குமா தேடுறா, ஆனால் ஒன்றும் கிடைக்கல, புள்ளை சாவுற நிலமை, அழுகையோடு நின்று கொண்டிருக்கிறான். இப்போ யாரோட சத்தத்தை கத்திர கேட்டார்? ஆகார் சத்தமா? இல்லை, படிப்போம். ஆகாரின் சத்தத்தை கேட்டார்னு வேதத்தில் சொல்லவே இல்லை, நம்மளே பாடிக்கிறோம். ஆனால் யார் சத்தத்தை கேட்டாரா? 21 படிங்க, ஆதியாகம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். சத்தமா சொல்லுங்களேன், தேவன் பிள்ளையின் சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தவிர ஆகாரின் சத்தத்தை கேட்கல, ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னொரு மனைவி இருக்கும்போது நீ எப்படி கல்யாணம் பண்ணிருக்கலாம்? இது சொன்னா பாஸ்டர் குற்றவாளி ஆயிடுவேன், ஒரு ஆமென் சொல்லுமே. இது சத்தியம், நீ குறுக்கு புத்தி எடுத்து ஒரு கல்யாணம் பண்ண வச்சா பரவாயில்ல, ராஜாவா இருக்காரு, நல்ல சொத்து பத்து இருக்கு, கல்யாணம் பண்ண நல்லா இருக்கும், கடைசியில் எங்க வந்து நிக்கிற? நடுத்தெருவில் இருக்க, ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம செய்யற பாவம் பிள்ளைகளை தொட ஆரம்பிக்க, ஒரு ஆமென் சொல்லுமே. அப்போதான் என் பிள்ளை சந்தோஷமா இருப்பான், ஒரு ஆமென் சொல்லுமே. உட்காருப்போம். நம்ம எதுல நம்ம பாவத்தில் இருக்கிறோமோ நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் என்ன சொல்லுங்களேன்? நம்ம பாவம். நீ கஷ்டப்படுறன்னா அதுக்கு காரணம் என்ன? உன் பெற்றோர்கள் செய்த பாவங்கள், உன் பெற்றோர்கள் பாட்ட முப்பாட்ட செய்த பாவங்கள். நம்ம சொல்லலாம், இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன்னு. கழுவப்பட்டேன், இயேசுவின் பிள்ளையா வாழ்றியா? நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தேன், எங்க நான் சாது பாலையா கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன், சாம சுந்தரையாட்டி ஞானஸ்தானம் எடுத்துறேன், மோகன் சிலாசரே ஞானஸ்தானம் கொடுத்தேன், ஆனால் இயேசு கொடுக்கல, ஒரு ஆமென் சொல்லுவோமே. உங்களுக்குள்ள பாஸ்டர் கொடுக்குறான்னு தெரியுது, யார் இயேசப்பா உண்மையாக வாழ்றார், ஞானஸ்தானம் எடுத்த நீ உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தினா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. அது ஆதாம் செய்த பாவத்தை கழுவதற்கு எந்த ஞானஸ்தானம்? நீ செய்த பாவத்தை யாருக்கிட்ட கழுவா? கத்த சொல்றாரு, உன் தலைமுறை தலைமுறை 4 தலைமுறை வாதிப்பேன்னு சொல்லிட்டு 7 தலைமுறை வாதிப்பேன்னு சொல்றாரு, இதை யார் பாப்பா? இங்கே ஆகார் செய்யற தவறு, சின்ன ஆசை சொன்னவனே, சாரால் சொன்னோன்னு வேணாங்க, இது பாவம், ரெண்டாவது திருமணம் பண்றது பாவம் சொல்லியிருக்கலாமே, சொல்லல, சொத்து பாச, ஐயோ வேலைக்காரியா இருக்க, நம்ப ராஜாவை மாறுறமே, ராமன் சொல்லுமே. இப்போ யார் சாவ கிடக்குறா? அவன் பிள்ளை, ராமன் சொல்லுமே. அழுத உடனே ஆகாரிய கத்த சட்டை பண்ணல, அவன் புள்ள சத்தத்தை கத்த கேட்கிறான். ஏன்னா ஒண்ணுமே அறியாத பாவமாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் உங்க பெற்றோர் செய்த பாவத்தின்மா நீங்க கஷ்டப்படலாம்,
கத்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கார். ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. நீங்க செய்யற தவறுனால உன் பிள்ளை இன்னைக்கு அனாதையாகவும் உன் பிள்ளை பிரச்சனை காண்டிருக்கலாம். கத்தர் இன்னைக்கு உன் பிள்ளையின் ஜபத்தை கத்தர் கேட்கிறவர்க கரங்களை தேடி கத்தர் மை செலுத்துமே. அதுவரையும் ஆகாரி எங்கெங்க தேடி பார்த்த ஒண்ணும் கிடைக்கல. படிங்க 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஒரு ஆமென் சொல்லுமே. முதல்ல அதுக்கு முன்னாடி 17 படிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி ஆகாரை கூப்பிட்டு ஆகார் இதுவரையும் பாருங்க, தேவதூதன் பேசல. அதுக்கு முன்னாடி தேவன் யாருன்னு சரியா தெரியாத அந்த ஆகாரிக்கு மத்தியில் முதல் முறையாக கர்த்தர் பேசுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. முதல் முறையாய் கர்த்தர் பேசுகிறார். என்ன வார்த்தை பேசுறார்? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன, உன் செத்து போச்சா? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். மீண்டும் கத்த சொல்லுகிறார், பிள்ளை இருக்கிற இடத்துல இருக்க சத்தத்தை தேவன் கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. சொல்லுகல, நான் தான் அந்த பிள்ளை. எங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சா எனக்கு தேவையில்லாண்டவர். நான் இப்ப உன் பிள்ளை சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா என் பாட்டை மூப்பாட்டை என்ன வேணா யார் வேணா சுத்தி இருக்கலாம், நான் இன்னைக்கு ஓம் பிள்ளையா மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஓ ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆண்டவரே, என் சத்தத்தை கேளுங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. நீங்க வயது முதிர்ந்தவங்களா இருக்கலாம், இளையவங்களா இருக்கலாம், ஆனா கத்தர் இடத்துல இன்னைக்கு கேட்க போறேன். கரங்கள் இருத்துல வச்சு சொல்லுங்களேன், என் பாட்டை முப்பாட்டேன், என் பெற்றோர் 1000 தப்பு செஞ்சிருக்கலாம் ஆண்டவரே, எனக்கு இப்ப நீங்க தான் ஆண்டவருக்கு தகப்பனார். என் பாவத்தை என் சத்தத்தை கேளுங்க ஆண்டவரே சொல்லுங்க. கத்தர் இனி கேட்கிறவரா இருக்கிறார். ஒரு கடத்தை அடைப்பதற்கு இங்கே பாருங்க, நிறைய இடத்துல எங்கே கடன் கிடைக்கும், இல்லை ஒரு பொருளை தேடிருப்பேன், எங்கே எங்கே கிடைக்கும், கிடைக்காது. உன் பிள்ளைக்கு ஒரு வழியே கிடைக்காது. கத்த சொல்லுகிறார், நீ இருந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கத்த செய்யப்படுற. ஒரு ஆமென் சொல்லுமே. மீண்டும் 19 படிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். இப்போ அதே ஆகார் அதே இடத்துல தேடின இடத்துலயே அவர் கண்களை திறக்க ஆரம்பிக்குது. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, ஒரு தண்ணீர் துறவு, ஒரு தண்ணீரை காட்டினார். ஒரு ஆமென் சொல்லுவேன். காற்றும் இல்ல மழையும் அல்ல ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பி நீர். அங்க என்ன இல்ல, காற்று இல்லை, மழை இல்லை. இதுவரை சுற்றி சுற்றி பார்க்குற பொண்ணுக்கு யோசிச்சு பாருங்க, உன் குழந்தைக்கு சாப்பாடு இல்லைன்னா ஒரு தாய் அந்த இடத்துல எப்படி, ஒரு நாயே போல சில பேர் பேய போடுக்க சொல்லலாம், அலைஞ்சி தன் பிள்ளைக்கு ஆகாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன, அங்கே பார்க்குற இடத்துல ஒன்றும் இல்லை, ஆகாரின் அழுகுரல் கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டுன்னு கர்த்தர் மனம் உருங்கி அங்கே தண்ணீரை கொடுக்குறார். ராமன் சொல்லுமே, அந்த பிள்ளை சாவாதபடி இன்னைக்கு ஒரு பெரிய ஜென்ரேஷன் கிறிஸ்துவத்திற்கு நிகராய் ஒரு ஜென்ரேஷனை கத்தை உருவாக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கத்தராகிய தேவனும் உன் பிஸ்னஸ்க்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கலாம், உன் வேலை செய்யறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கலாம், உன் பிரச்சனை தீர்வதற்கு வழியே இல்லாமல் இருக்கலாம், உன் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வதற்கு வழியே இல்லாமல் இருக்கலாம், காரணம் உன் பெற்றோர்கள் முன்பானவர்கள் செய்த பாவமாக இருக்கலாம். கத்தர் உன் இருந்த இடத்துலேயே உன் கண்களை திறக்கிறவராக இருக்க. ராமன் சொல்லுமே, உன் பிரச்சனைக்கு தீர்வு உன் பக்கத்திலேயே இருக்கும், அதை நீ இந்த நாள் காண்பாய். ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற ராமன் சொல்லுமே. உன் பிரச்சனை தேடி தேடி எங்கடா தேட முடியும், இந்த சர்ச்சுக்கு போலாமா, இங்கே போலாமா, இல்லை கத்தர் உன் அருகாமையில் வச்சிருக்க உன் கண்கள் இந்த நாள் திறக்க ஆரம்பிக்க. ஒரு ஆமென் சொல்லுமே. உன் ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுக்க போறார், உன் நோய்களை கத்தர் குணமாக்க போகிறார். நம்ம இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இந்த சொந்தம் எனக்கு ஹெல்ப் பண்ண, நீ போய் போய் சோர்ந்து சோர்ந்து போய் நொந்து போய் வெந்து போய் உட்காந்துருப்ப. கத்த சொல்ல, ஏதோ இருக்குப்பா எடுத்துக்கோ, உன் அருகாமையில் ஒரு நீர் தொட்டியை வைத்திருக்கிறேன், நீ எதுவும் விதைக்க தேவையில்லை, அங்கே தண்ணி ஏற்கனவே பார்க்கல, ஆனால் கத்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு வாட்டி சபையை கட்டணும், சபையை கட்டின்னு இருக்கும், நாளைக்கு 35,000 தேவைப்படுது, டெய்லி செலவில் ஒரு 30,000 கையில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி போன வாரம் தான் உண்டியலை பார்த்தோம், உண்டியலில் இருக்க 5,000 எடுத்தாச்சு. அதை நான் அங்கே செய்தாப்பேட்டில் சொல்கிறேன், திருப்பி வேணும் காசில், நான் சொல்கிறேன் திருப்பி இப்போ உண்டியில் பாருங்க, எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், எங்க அதான் போனால் எடுத்தாச்சு, பாரு ஏதாவது கத்த செய்வார், போனால் திருப்பியும் அதில் காசு இருந்து வராமன்னு சொல்லுவேன். 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் இருந்தது, சின்ன ஓலை சபை, அங்கே யாரும் போடுறதுக்கு யாரும் இல்லை. ஒராமேன் சொல்லுவேன். நாங்கள் எங்கேயும் யாராவது கத்தர் இங்கேருந்து வருமா, இங்கேருந்து ஃபோன் வருமா, இல்லை யாராவது ஜபத்துக்கு கூப்பிடுவாங்களா, இல்லை ஏதாவது நினச்சின்னு இருக்கு, ஏதாவது நடக்குமா, இல்லைங்க ஏதாவது லோனுக்குன்னு போடலாமா யோசிச்சுன்னு இருக்கு. நம்ம நினைவுகள் வித்தியாசமாக இருக்கலாம், கத்தர் ஏதோ காணிக்கப்பட்டில் இருக்கு போய் பாரு. ஒராமேன் சொல்லுவேமே. உன் மாவு தொட்டியை பாரு, உன் எண்ணெய் தொட்டியை பாரு. ஒராமேன் சொல்லுவேமே. 2 மீன் 5 அப்பத்தை 5,000 பேருக்கு போச்சாங்க, எங்கேருந்து வேறு எங்கேயாவது மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களா, இல்லை அதே தான்
இருக்கிறதே என்ன பண்ணார், பிறகு செய்தவராமே. கத்தரன் வாழ்க்கையிலும் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் உன் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கும் உன் கணவன் வாழ்க்கைக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஒரு விடுகதை தெரியாதபடி, அந்த ஆன்சர் தெரியாதபடி முடிச்சிருக்கலாம். என்ன விடுதலை கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு கத்தர் இந்த நாள் ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆகாரின் அழுகுரல் கேட்டவர் உன் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவேன், ஒரு ஆமேன்னு சொல்லுமே. இது ஆகாரி கதை இப்படி போன உடனே கத்தர் ஆபிராம் கிட்ட வர்றாரு. குழந்தை பத்தாச்சு, இவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே, என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு கூப்பிட்றாரு. ஆபிராமே எப்படி இருக்கேன்னு, ஆண்டவரே நான் நல்லா இருக்கேன் ஆண்டவரே, குழந்தைலாம் கொடுத்தீங்க எப்படி இருக்கேன், நல்லா இருக்கு, பிள்ளை சூப்பராக நல்லா சாப்பிட்றான், பால் குடிக்க நல்லா ஓடுறானா வரானா, ஓகே, எனக்கு அவன் தான் கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணுறான், சரி ஓகே, நான் உனக்கு சொல்கிறேன், செய் சொல்லுங்க ஐஜம், என்ன பண்ணு, அந்த குழந்தைய கூப்பிட்டு வா, எங்கே கூப்பிட்டு வரணும், கூப்பிட்டு வந்து பலி கொடுணும். ஆனால் அங்கே ஆபிராம் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை, இதுவரையும் பேசுனது கர்த்தர், இதுவும் கர்த்தர் தான் பேசுகிறான்னு யோசிக்கிறான். யோசிச்சு பாருங்க, 100 வயசாவது அந்த பிள்ளை பிறந்தவனு எவ்வளோ பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேருக்கு விருந்து வச்சுருப்பாங்க, ஆபிராம் பிள்ளைனா போகிற வரவங்களாம் செல்யூட் வச்சுருப்பாங்க, அவன் போகிற வரும் போதெல்லாம் அவனை தூக்கி கொஞ்சிருப்பாங்க, அவன் ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். இவன் சொல்லியிருப்பாங்க, கத்தை சொன்னது போல் வானத்து நட்சத்திரம் போலும் கடற்கரை மனையில் போய் பெருக பண்ண, இவனை வச்சு தான் சங்கதிகளை பெருக பண்ணுவேன்னு கடைசியில் அவனை தூக்கி என்ன பண்ண சொல்கிறாரு, கசாப் கடலில் அழுக்க சொல்கிறார். யோசிக்கல, வா என் பிள்ளை போலன்னு என்ன பண்ணுறான், கையில் கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். போகும்போது எஜமான் கேட்குறார் அந்த தொழிலாளிலாம், நீங்கள் இங்கே இருங்க, நான் அப்படி உள்ள காட்டு வழியாக உள்ளே போகிறேன்ட்டு. போகும்பொழுது அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கூட சொல்லலை, ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருந்தானே இருக்கும், எங்க அது கடவுள் பேசலை, வயசாயிடுச்சு, 100 வயசாயிடுச்சு உனக்கு, வயசான புத்தி கேட்டும் குழந்தைய சாவடிக்க சொல்லுவார் கர்த்தர், அப்படிப்பட்ட கர்த்தரே தேவையில்லைங்க சொல்லியிருப்பாங்களே, அதனால ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலை. அவர் ஒய்ஃப் குழந்தைய கூட்டிட்டு போறாரு, அந்த புள்ளையும் பாவம் கூட வருது. இவனும் போட்டு வைக்கிறாங்க, வச்ச உடனே படிங்க 22:7-8. அப்பொழுது ஈசாக்கு அந்த குழந்தை பையன் சொல்றான், என் பையன் தகப்பனாகிய ஆபிரகாமே, இது அடி கேட்கும் போது கேக்குறான், அப்பா படிமா, ஆபிரகாமை நோக்கி தகப்பனே என்றான், கேக்குறான், அப்பான்னு கூப்பிடுறான், கூப்பிடு சத்தம் வரல, அப்பான்னு கூப்பிடுறான். அவனு என்ன பண்றான், பிள்ளை என்ன கேட்க போறான்னு பயம், நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, இது வெட்டுறதுக்கு ஆடு எங்கப்பா அப்படின்னு அவன் கேக்குறான். இதுக்கு நான் சொல்றேன், கத்தர் ஆடை கொடுக்கற வேலை யார் வேலை, கத்தர் வேலை. இவனை என்ன பண்ணுறான், கம்முன்ட்டான், கொஞ்ச நேரம் என்னாச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டு 8 படிங்க, அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிகளுக்காக, ஆமென், போதுமா, தேவன் அந்த வேலை என்ன பண்ணுவார், அதை தேவன் பார்த்து கொள்வார், உன் வேலை என்ன பண்ண எடுத்து வைன்றார். சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அவன் கையை எப்படி கட்டுறாரு, புள்ள என்ன பண்ணியிருப்பான்னு கம்முன்னு வந்துருப்பான் நினைக்கிறீங்களா, இவன் கம்னு இருக்கான், ஏன்னா வெட்டுறது இல்லை, நான் கத்தியெல்லாம் வச்சுருந்தேன்னு வச்சிங்களேன், இவங்க அம்மா அப்பா ஐயோ வேணாம் கத்திருந்தான்னு இவன் பயந்துருப்பான். அவன் இப்போ என்ன பண்ணுறான், அவன் துடிக்கிறான், கத்திருக்கான், போய் உட்காருப்பான். அந்த குழந்தைய கையை கட்டிட்டு வாய் ரொம்ப கட்டிட்டு கத்திருப்பான், என்ன பண்ணியிருப்பாங்க, வாயில் ஒரு கட்டையோ இல்லை ஒரு கச்சிப்பையோ இல்லை ஏதாவது ஒன்று நொழுத்திட்டு வச்சுருப்பான். கொஞ்சின குழந்தை, ஆசையாய் தோளில் உட்காந்த குழந்தை, தேவன் சொல்லிட்டார் சொல்லிட்டான், கையை காலை கட்டிட்டு படுத்தீங்க, 10 படிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி, தன் கை ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம், வாருங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், வாருங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு இருக்கோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்கள் விண்ணப்பங்களை தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க, உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.